எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்துக்கு இரட்சகரா இருக்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராயிருக்கிறார். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அவரே சரீரத்திற்கு இரட்சகராயிருக்கிறார். அவரை தவிர வேற யாராலையும் நம்மளுக்கு ரட்சிப்பு விடுதலை கொடுக்கவே முடியாது. ஆத்மாவுக்கும் அவர் தான் ரட்சிப்பு கொடுக்கிறாரு, சரீரத்துக்கும் அவர் தான் ரட்சிப்பு கொடுக்கிறாரு. ஏன்னா இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இந்த டிசம்பர் மாதத்திலே நம்ம வந்திருக்கிறோம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்படி என்ன நற்செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். சோ சரீரத்துக்கும் அவர் ரட்சிப்பு, ஆத்மா பாவ நோய்களுக்கும் அவர் ரட்சிப்பு, சரீர நோய்களுக்கும் ரட்சிப்பு, எல்லா விதமான நோய்களுக்கும் அவர் ரட்சிப்பு கொடுக்கிறாரு. ஆனா கிறிஸ்து பிறப்பு யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா ஜனத்துக்கும் இதை கொடுக்கறாராம். வெறும் ஏதோ நம்ம ஜபத்துக்கு வர கிறிஸ்டியன்ஸ்க்கு மாத்திரம்னு கிடையாது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேடுகிற எல்லா ஜனங்களுக்கும், ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கும் நம்ம ஆண்டவரை அறிவிக்கும் பொழுது எல்லா ஜனங்களுக்கும் அந்த மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற அந்த ஒரு ரட்சிப்பு, அதை வந்து ஆண்டவர் கொடுக்கிறாரு. கடந்த சில வீக்கெண்ட்ஸா நாங்க வந்து இந்த கிங்டம் ஆஃப் காட் நம்ம சர்ச் நியூயார்க்ல ஆரம்பிச்சதுல இருந்து கேரல் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா, போன வாரம் எல்லாம் இந்து முஸ்லிம்ஸ் குடும்பத்துக்குள்ள அவ்வளோ எல்லாரும் வந்து கூடவே சேர்ந்து அந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பாடெல்லாம் அவங்களுக்கு பேப்பர் கொடுத்தா கூட சேர்ந்து பாடினாங்க. கேலண்டர்ல இருக்கிற பைபிள் வசனத்தை எல்லாம் அவளோடு வாங்கி கொண்டாங்க. அப்படி ஒரு உபசரிப்பு அவங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, எல்லாமே புறஜாதி மக்கள் நடுவுல அநேக முஸ்லிம் ஆத்மாக்கள் ஆண்டவருக்குள் அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள். கர்த்தருக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். சோ எல்லார் வீட்லயும் சொல்ற சத்தியம் வந்து என்னன்னா, நம்ம ஏதோ கிறிஸ்டியன்ஸ் வீட்டுக்கு மாத்திரம் போயிட்டு போயிட்டு கேரல்ஸ் பாடிட்டு வரதில்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, அதாவது கிறிஸ்து என்னும் இரட்சகர். சோ பவுல் அப்போஸ்தலர் எபேசியர் திருச்சபை மக்களுக்கும் அதை தான் சொல்லுகிறாரு, அவர் மாத்திரம்தான் நமக்கு சரீரத்துக்கும் ரட்சிப்பு கொடுக்க முடியும், ஆத்மாவுக்கும் ரட்சிப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஒரு திமிர்வாதக்காரன் அப்படின்னா அந்த பக்கவாதம், பேரலைஸ் ஆயிடுச்சு, கை கால் விளங்காத ஒரு மனுஷனை ஏசாமி வீட்டுக்கு என்ன, ஏசாமி இருந்த இடத்துல என்ன பண்ணாங்க, கூரையை பிச்சுட்டு அப்படியே இறக்குறாங்க 4 பேர் சேர்ந்து அப்படியே. ஏன்னா அவ்வளவு கூட்டம், எதுக்காக கூரையை பிக்கணும்னு பார்த்தா அவரை சுத்தி இடமே கிடையாது, அவர்கிட்ட போகிறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா அநேக வியாதியஸ்தர்கள் அவரை சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, கூரையை பிச்சு கீழே இறக்குறாங்கன்னா அவ்வளவு விசுவாசம் அந்த பக்கவாதம் உள்ள மனுஷனுக்கும் சரி, அவனை கூட்டிட்டு வந்தவங்களுக்கும் சரி, எப்படியாவது இயேசாமி வந்து தொட்டா நம்மளுக்கு சரீரத்துக்கு ரட்சிப்பு கிடைச்சிரும், நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி இறக்குறாங்க. இயேசாமி வந்து அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்றார். உடனடியா நீ உன்னுடைய பக்கமாதெல்லாம் போயிட்டு நீ எழுந்து நடன்னு சொல்லாம, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு ஆத்ம ரட்சிப்பதான் அவர் ஃபர்ஸ்ட் கொடுக்கிறார். அப்போ சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கேட்கறாங்க, பாவங்களை ரட்சிப்பதற்கு இவன் யார், மன்னிப்பதற்கு இவன் யார் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறார்கள். அப்ப இயேசாமி அவங்களுடைய சிந்தையை அறிந்து சொல்லுகிறாரு, மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. சோ சரீர பிரகாரமான ரட்சிப்பெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஆண்டவருக்கு. அது எவ்வளவு பெரிய வியாதி, எவ்வளவு பெரிய பக்கவாதமா இருக்கலாம், இல்லைன்னா எவ்வளவு டெர்மினல் இல்னஸா இருக்கலாம், அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆனா அதை விட முக்கியமானது ஆத்ம நோய், அதை குணமாக்குகிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ரெண்டே இடத்துலதான் ஆண்டவர் வந்து வேதத்துல பாக்குறோம் இந்த மாதிரி பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த இன்னொரு இடத்துல அவர் சொல்லும் பொழுது, புதிய ஏற்பாட்டுல நம்ம பாக்குறோம், அந்த பாவியான ஸ்திரீ சீமோன் என்கிற பரிசேயனுடைய வீட்டுக்கு போகிறா, போய் அலையாத ஒரு விருந்தாளியா அங்க போகிறா. அந்த சீமோன் பரிசேயன் பெரிய பரிசுத்தவான், ஏசாமிய விருந்துக்கு அழைக்கிறான். இந்த பாவியான ஸ்திரீயெல்லாம் வீட்டு பக்கமே அவன் சேர்த்துக்க மாட்டான். ஆனா அவ வந்து ஏசாமியினுடைய பாதத்தருகே முன்னாடி கூட நிக்கிறதுக்கு பயந்துட்டு பின்னாடி நின்னுகிட்டு அவ அழுது கொண்டு அவருடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரினால் நனைத்து தன்னுடைய தலைமயிரினால் துடைத்து ஓயாமல் முத்தம் செய்தாள். ஏசாமி என்ன தெரியுமா சொல்றாரு, அந்த ஸ்திரீயை பார்த்து, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது
அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. அவளுக்கு சரீரப்பிரகாரமான என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதெல்லாத்த விட அந்த ஆத்தும ரட்சிப்பையும் ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கறாரு. ஆத்தும ரட்சிப்பை, சரீர ரட்சிப்பே அவர் கொடுக்கறாருன்னா ஆத்தும ரட்சிப்பு அப்போ அவருக்கு எவ்வளவு ஒரு ஈஸியான ஒரு ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து, சரீர ரட்சிப்பு தான் ஈஸி, அதை விட விலையேற பெற்ற ஆத்தும ரட்சிப்பையே அவர் கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நம்ம நினைக்கலாம், இயேசாமியினுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டாதானே நம்மளுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படணும். அப்ப இயேசாமி மரிக்கவே இல்லையே, இந்த திமிர்வாதக்காரன் இறங்கும் போது அவர் இன்னும் இந்த உலகத்துல உயிரோட தான் இருக்கிறார், இன்னும் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கல. அந்த பாவியான ஸ்திரீ அநேக பாவங்கள் செஞ்சிருக்கிறா, அவளையும் இயேசாமி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. நம்ம நினைப்போம், அவரு ரத்தம் சிந்தி அது மூலம் தானே நம்மளுக்கு பாவம் மன்னிப்பு, இதெல்லாம் ரத்தம் சிந்துறதுக்கு முன்னாடியே எப்படி அவர் பாவம் மன்னிப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்துல வருகிறார்களோ அந்த ரத்தம் அது ஃபியூச்சர்ல இருந்தா கூட அவர்களை சுத்திகரிக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரம் உண்டு, அதனாலதான் சொல்றாரு மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. விசுவாசத்தோட இயேசாமிகிட்ட போறாங்கன்னா நிச்சயமாக அது கழுவப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த இடத்துல பாவ மன்னிப்பு ஆண்டவர் வந்து கொடுக்கிறாரு, ரட்சிப்பு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, சரீரப்பிரகாரமான ரட்சிப்பையும் கூட ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவரால் மாத்திரம்தான் முடியும். இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி மருத்துவம் எல்லாம் அட்வான்ஸ்டா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரோக் வந்து கை கால் விழுந்துருச்சுங்க, ஒரு சைடுல அந்த பிரெயின் பிளட் சப்ளையே போயிடுச்சு, பிளாக் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரத்துக்கு மேல அந்த சைடு கை கால் விழுந்துருச்சுன்னா யாராலையுமே ட்ரீட் பண்ண முடியாது அதுக்கப்புறம். ஆனா ஆண்டவர் மனசு வச்சாருன்னா என்ன வேணா செய்யலாம். அதுதான் வந்து பாக்குறோம், அவரால மாத்திரம்தான் அவரே சரீரத்துக்கு ரட்சகரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பின் நற்செய்தியை நாம் அநேகருக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு நேர்ல எடுத்த எடுப்புல நீ பாவி உன்னுடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு தராருன்னு சொன்னா வரமாட்டாங்க நிறைய பேரு. சரீரத்துக்கே ரட்சிப்பு தருவாரு, ஆத்மாவுக்கும் ரட்சிப்பு தருவாருன்னு சொல்லி நம்ம அழைக்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாக வருவார்கள். ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் பசியா இருக்கும் பொழுது அவங்க கிட்ட போயிட்டு நான் உனக்கு ஜெபம் பண்றேன் நீ போயிட்டு வான்னு சொல்ல முடியாதான். பசிக்கு நம்ம ஆகாரத்தை கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ண வருவாங்க. சோ சரீரத்துக்கு ரட்சிப்பு, ஆனா ஆத்மாவுக்கும் நமக்கு ரட்சிப்பு கொடுக்க வேண்டும். இயேசாமி வந்து எல்லாருக்கும் வெறும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு மாத்திரம் சொல்லிட்டு விடல, அதுக்கப்புறம் அவர்களுக்கு சரீரத்துக்கு தேவையான ரட்சிப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அதனால இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஆத்ம ரட்சிப்பு நிச்சயமாக தேவை, பாவத்திலிருந்து விடுதலை நமக்கு நிச்சயமாக தேவை. ஆனா சரீர பிரகாரமான என்னென்ன கஷ்டங்களோடு இருக்கிறோமோ அதிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுக்க அவரால் நிச்சயமாக முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனால கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அது சிலர்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, எல்லாரும் ஈக்குவல் தான், சம உரிமை அப்படின்ட்டுலாம் பேசுறாங்க. ஆனா இதுல வந்து தலைனா வந்து போட்டு மனைவியை வந்து அடிமையாக வைக்கிறது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஆதாம் முந்தி படைக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதனால வந்து இயேசுசாமி அதை சொல்றாரு, பவுல அப்போஸ்தலனும் சொல்றாரு. ஆனா ஊழியத்துக்குள்ள அப்படின்னு வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. ஆனா வந்து ஒரு குடும்பத்துல ஒரு கோட்பாடு அப்படின்னு இருக்கும் பொழுது புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா ரெண்டு பேரும் தலையா இருக்கிறாங்க, புருஷனும் தலையா இருக்கிறான் கிறிஸ்துவும் தலையா இருக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேருக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா புருஷனால ரட்சிப்பு கொடுக்க முடியாது, சரீரத்துக்கு கூட ரட்சிப்பு கொடுக்க முடியாது, ஆத்மாவுக்கு 100% முடியாது, சரீரத்துக்கு கூட எல்லா காரியங்களிலும் ரட்சிப்பு கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் அப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுக்க முடியும். நம்ம அடிக்கடி தியானிப்போம், அன்னாளுக்கு அவ்வளவு ஒரு அருமையான ஒரு கணவர் எல்கானா இருக்கிறான். எந்த ஒரு அன்னாள் மனசு நோகுனா எல்கானாவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான், அன்னாள் அழுதா எல்கானாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சாப்பிடாம இருந்தா மத்தவங்களோட 5 மடங்கு அதிகமா கொண்டு வந்து எப்படியாவது சாப்பிடுன்னு ஃபோர்ஸ் பண்ணி அவளை சாப்பிட வைக்க ட்ரை பண்றான். இப்படி ஒரு அன்புள்ள கணவனை பார்க்கவே முடியாது. ஆனாலும் பாருங்க, அன்னாள் வந்து எனக்கு தான் பெஸ்ட் ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்குது, அன்புள்ள ஹஸ்பண்ட், நான் அப்படியே ஜாலியா இருந்துக்கிறேன்லாம் சொல்லி இல்ல. எல்கானா கேக்குற அன்னாள் கிட்ட, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா, நீ என்ன வேணா இருந்துக்கோ அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ நல்ல புருஷனாவும் இருந்துக்கோ நீ கெட்ட புருஷனாவும் இருந்துக்கோ அதை பத்தி பிரச்சனை கிடையாது, ரட்சிப்பு கொடுக்கறது ஆண்டவரால மாத்திரம்தான் முடியும்னு தேவாலயத்துல போய் ஜபத்துல வச்சிடறோம். ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொன்ன உடனே அந்த இடத்திலே ஆண்டவர் அற்புத விதமாக அவளுடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறார். அந்த 1 சாமுவேல் 2 அதிகாரத்துல
உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடுகிறாள் சாமுவேல் கிடைச்ச உடனே. அந்த ரட்சிப்பு மலடி என்கிற பட்டத்திலிருந்து ரட்சிப்பு எல்கானாவால கொடுக்கவே முடியாது. எவ்வளவு அன்பு வச்சாலும் அன்பு வைக்கிறாங்க, நம்ம நினைக்கிறோம் புருஷன் அன்பா இல்ல அதனால, இல்லைன்னா புருஷன் நம்மளுக்கு சரியில்லை அதனால இப்படி, அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ அன்பா இருக்கிறவங்க இருந்தாலும் ஆண்டவர் தான் விடுதலை கொடுக்க முடியுன்றத நம்ம உணர்ந்து ஆண்டவருடைய பாதத்துல தான் நாம் அதை கேட்க வேண்டும். ஏன்னா ரெபேக்காளுக்கு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஹஸ்பண்ட் ஈசாக்கு, அது மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. பயங்கர ஈசாக்கு, ஈசாக்குள்ள செல்வம், செல்வந்தம், அவ்வளோ பெரிய பணம் அவனுக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த நாட்டு ராஜாவே ஈசாக்க பார்த்து பயப்படுறான், ஏன்னா அந்த நாட்டு ராஜாவை விட ஈசாக்கு பணக்காரன் ஆயிட்டான். போய் ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ண வருகிறான். சோ ரெபேக்காள் வந்து எனக்கு தான் இருக்கிறதுலே பணக்கார ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி சந்தோஷப்படுறதுக்கெல்லாம் அங்க ஒண்ணும் இல்லை. மலடியா இருக்கிறா, அவளுக்கு வந்து குழந்தை இல்லை. ஆனா அவ சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈசாக்கு பணக்காரனாவும் இருக்கலாம் ஏழையாவும் இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஜெபிக்கிற ஒரு புருஷனாக இருந்தான். ஈசாக்கு சொல்றான், ஆண்டவர் தானே உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி, ஈசாக்கு மலடியா இருந்த தன் மனைவி ரெபேக்காளுக்காக ஈசாக்கு ஜபம் பண்ணுகிறான். நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா லேடிஸ் மாத்திரம்தான் ஜபம் பண்ணணும், ஜென்ஸுக்கு வந்து அது ஜபம் பண்றது என்னமோ அது ஒரு லேடிஸ் விஷயம் மாதிரி நிறைய பேருக்கு ஒரு நினைப்பு. அவங்கதான் ஜென்ஸ், லேடிஸ் தான் முக்காடு போட்டு ஒரு மூலையில உட்காந்து ஜபம் பண்ணணும், ஜென்ஸ் எல்லாம் அப்படியே அப்படியே போயிட்டு அப்படியே வருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நான் எங்க அப்பாவுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது குடும்பத்துல அவங்கதான் வந்து ஃபுல்லா முழங்கால் போட்டு ஜபத்திலேயே இருந்தவங்க. அதனால நம்ம பிள்ளைங்கள எல்லாம் வந்து ஆண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைங்க தான் ஜபம் பண்ணணும்ன்றத கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ ஆண் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பெண் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ஜெபிக்க வேண்டும்ன்ற அந்த ஜெபிக்கிற ஒரு இதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஈசாக்கு பாருங்க எவ்வளவு அருமையா ஜபம் பண்றான். அது உன்னுடைய வேலை, உனக்கு தானே குழந்தை இல்லை, நீ போய் ஜபம் பண்ணணும்னு சொல்லாம அருமையா ஜபம் பண்ணி தன்னுடைய மனைவிக்கு அதை வாங்கி கொடுத்துறான். ஐயோ நம்மளுக்கு இப்படி ஜெபிக்கிற ஹஸ்பண்டே கிடைக்கலையான்னு சொல்லி நம்ம அழ தேவையில்லை. ஏன்னா அடுத்தது ராகேல பாக்குறோம். ராகேல் ஈசாக்குடைய பையன் யாக்கோபு, அவனுக்கும் குழந்தை இல்லை. அவன் ஒய்ஃப் மருமக ராகேல் வந்து யாக்கோபு கிட்ட போய் சண்டை போடுறான். ஏன்னா அவளுடைய அக்காவுக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு, இவளுக்கு தான் பிறக்கல. இவ போய் ராகேல் கிட்ட, யாக்கோபு கிட்ட போய் சண்டை போடுறா, எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஏன்னா யாக்கோபுக்கு ராகேல ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 14 வருஷம் ஒரு பொண்ணுக்காக யாராவது வேலை செய்வாங்களா? யாக்கோபு வந்து 14 இயர்ஸ், 14 வருஷம் எப்படியாவது ராகேல திருமணம் செய்யணும்னு சொல்லி அவ்வளோ ஒரு அன்போடு நேசித்து தான் ராகேல் எப்படியாச்சும் கிடைச்சா போதும்னு சொல்லி கல்யாணம் பண்றான். ஆனா ராகேலுக்கு குழந்தை இல்லை, என்ன பண்ண முடியும்? யாக்கோபால ஒன்றும் பண்ண முடியாது. ராகேல் வந்து அழறா, எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் செத்து போயிடுவேன். யாக்கோபுக்கு அவ்வளவுதான், கிறிஸ்து தான் சரீரத்துக்கு ரட்சிப்பு, வேற யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சொல்றான் யாக்கோபு, அவன் தகப்பன் ஈசாக்கு மாதிரி நான் உனக்கு ஜெபம் பண்றேன் நீ அழாத அப்படின்ட்டுலாம் சொல்லல. நான் என்ன கடவுளா, நான் தேவனா, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நீ போய் ஜெபம் பண்ணணும் துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் ராகேல் ஒருவேளை ஜெபம் பண்ணியிருப்பாளோ என்னவோ, இப்பொழுது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டறலினார்னு சொல்லி யோசேப்பை பெற்றெடுக்கிறாள்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அதனால ஒரு ஜெபத்தின் மூலம்தான் எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு கிடைக்குமே வழிய, ஆண்டவருடைய ரட்சிப்பினால மாத்திரம்தான் நம்மளுக்கு கிடைக்குமே வழிய. எவ்வளவு அதிகமாக நேசிக்கிற நம்மளுக்கு பெற்றோர் இருக்கலாம், அதிகமாக நேசிக்கிற கணவரோ மனைவியோ இருக்கலாம், இல்லாம போகலாம், அதை பத்தியெல்லாம் நம்மளுக்கு கவலையே கிடையாது. நேசிச்சாலும் சரிதான், நேசிக்காட்டியும் சரிதான், நமக்கு ரட்சிப்பு கொடுக்கறது கிறிஸ்துவால் மாத்திரம்தான். அதனால உலக பிரகாரமா இவங்க எங்களை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப மெத்தனமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே சமயத்துல இவங்க என்ன நேசிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட வேண்டியதும் அவசியம் கிடையாது. ஏன்னா அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். சிலருக்கு ரொம்ப நேசிக்கிற பெற்றோர் இருப்பாங்க, சிலர் பெற்றோரே பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறவங்க எல்லாம் குடும்பத்துல பாக்குறோம். அதெல்லாம் சிலரால நினைச்சு கூட பார்க்க முடியாது, இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் பாருங்க, அவரே சரீரத்துக்கு ரட்சகரா இருக்கிறார். சோ ஒருவேளை கணவன் வந்து ஒரு சரியான வழியில போகாம இருக்கிறாங்க, ஆவிக்குரிய வழியில வராம இருக்கிறாங்க அப்படின்னும் போது, மனைவி வந்து கணவன்கிட்ட போய் சண்டை போட்டு நீ கடவுள் வழியில நடக்கலன்னா, நீ இப்படி இல்லைன்னா நான் உன் அப்படி இப்படின்னு வீட்டுல குடும்பத்துல வந்து ஒரு கலாட்டா பண்ணணும்னு அவசியம் இல்லையா? வாசிக்கிறோம் வேதத்துல அந்தபடியே மனைவிகளும் புருஷர்களை எப்படின்னா தேவ பக்தியோடு கூடிய தங்களுடைய கற்புள்ள நடக்கையினாலே போதனையின்றி அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். சோ நிறைய நேரம் வந்து புருஷங்க வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா
நம்ம வந்து சரியான வழியில செல்லல அப்படின்ற போது நம்ம வந்து அவங்கள வந்து கண்டிக்கணும், போதிக்கணும், திட்டணும், திருத்தணும் அப்படின்ட்டு எல்லாம் முயற்சி செய்யறோம். ரெண்டே காரியங்கள், தெய்வ பக்தி, கற்புள்ள நடக்கை, இந்த ரெண்டு போச்சு. இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா அவங்க தானா வழிக்கு வந்துருவாங்களாம். நம்ம சொல்ல சொல்ல பிரச்சனை இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும். தெய்வ பக்தினா என்ன? இப்படி நம்ம ஜபத்துல வந்து ஆண்டவரே நீர் விடுதலை தாரும், நீர் ஒரு ரட்சிப்பை தாரும், குடும்பத்துல ஒரு சமாதானத்தை தாரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு, கற்புள்ள நடக்கை, இது ரெண்டும் இருக்கும் பொழுது போதனையின்றி எப்படி இவங்க தானா நல்லாயிட்டாங்க, எப்படி இவ்வளவு நல்லவங்களா மாறினாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிக்கிற அளவுக்கு தோணும். ஆகவே இந்த நாளிலும் இந்த அதிகாலை வேளையிலே அவரே சரீரத்திற்கு ரட்சகரா இருக்கிறாருன்னு, அவரை தவிர வேற யாரும் கிடையாது, வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு முழு நம்பிக்கையோடு அவர் மாத்திரம்தான் என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். இந்த டிசம்பர் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் 3:10, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஒருவேளை இப்ப களஞ்சியங்கள் காலியாக இருக்கிறது போல இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில நினைச்ச சில காரியங்கள் எல்லாம் நடக்காதது போல இருக்கலாம், ஆனால் அவரே, அவர் மாத்திரம்தான் சரீரத்துக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியும்னு முழு விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு நம்ம ஜபத்துல நம்முடைய ஜப குறிப்புகளை வைக்கும் பொழுது களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி வழியும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.